நம்ம ஹீலரோட அஞ்சாவது எபிசோட் பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஓபனிங் சீன்ல, போன எபிசோடோட எண்டிங்ல நம்ம ஹீலர் வந்து பயங்கரமா சண்டை போட்டு நம்ம ஹீரோயினை வந்து காப்பாத்துவாங்க. சண்டை போட்டுட்டே இருக்கும்போது போலீஸ் வர சவுண்ட் கேட்டு அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாம் போயிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருனா, ஹீரோயின் கிட்ட போய் அவங்களுக்கு வந்து மூச்சு திணறல் வரும்ல, அதனால அந்த டேப்லெட் எடுத்து எத்தனை டேப்லெட்னு கேட்பாங்க. ரெண்டு டேப்லெட்னு சொன்னதும் கரெக்டா ரெண்டு டேப்லெட் எடுத்து கொடுத்துட்டு ஹீரோ அப்படியே ஹீரோயினை கெட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்க. போலீஸ் வந்ததும் ஹீரோ வந்து அங்கிருந்து போயிருவாரு. அப்ப போலீஸ் வந்து கேட்பாங்க, என்னாச்சு உங்களுக்கு, உங்களை யாராவது அடிச்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் போன் எடுத்து நம்ம ஹீரோக்கு வந்து கால் பண்ணுவாங்க. ஆனா வந்து ஹீரோ அட்டன் பண்ண மாட்டாரு. இன்னொரு சைடு நம்ம ஹீரோ வந்து ஒரு பொண்ணை மூன் கூட வீட்டுக்கு அனுப்பி செக் பண்ணன்னு சொல்லிருப்பாங்களா, அந்த பொண்ணுக்கு வந்து கால் பண்ணி கேட்கும் போது அந்த பொண்ணு சொல்லுவாங்க, அவர் இப்பதான் ஒரு லேடி கூட உட்காந்து சாப்பிட்டாரு, இது வந்து ரிப்போர்ட்டரோட வீடு மாதிரி இல்ல, இவ்வளவு பெரிய வீடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னா, மூங்கு வந்து பாத்திரம் கழுவிட்டு இருப்பாரு. அந்த லேடி இருக்காங்கல்ல, அவங்க வந்து சாப்பாடெல்லாம் எடுத்து பிரிட்ஜ்ல வச்சிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து மூங்கு என்ன பண்ணுவாருனா, நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும், பேசலாமான்னு சொல்லிட்டு பேசுவாரு. ஜியா பத்தி பேசணும், ஜியா இப்ப உயிரோட இருந்தா அவளுக்கு எத்தனை வயசா இருக்கும், ஜியா இப்போ உயிரோட இருந்தா அவ இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, எனக்கு எப்படி தெரியும் அவ என்ன பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவரு சொல்லுவாரு, கண்டிப்பா ஜியா அவங்க அப்பா அம்மா மாதிரி ஒரு ரிப்போர்ட்டர் அதனா ஆயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொன்னதும் இவங்க வந்து பயங்கரமா அழுவாங்க. அவ இப்ப உயிரோட இருக்கிறானா, நான் வந்து என் வாழ்க்கையிலே ரொம்ப பெரிய பாவம் பண்ணிருக்கேன், நான் இங்க இவ்வளவு அழகா சந்தோஷமா இருக்கும்போது அந்த பொண்ணு யாருமே இல்லாம தனியா தவிச்சிட்டு இருப்பாள், அப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க ரொம்ப எமோஷனலா இருவாங்க. இவங்க எப்பெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்களோ அப்பெல்லாம் இவங்களுக்கு வந்து பிக்ஸ் மாதிரி வந்துடும். கரெக்டா நம்ம மூன்சிக் வந்து அப்ப பார்த்து உள்ள வந்துருவாரு. உள்ள வந்து என்ன பேசிட்டு இருக்கேன், நீ வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி இவரை வந்து வெளியே அனுப்பிடுவாங்க. வெளியே அனுப்பிட்டு அவங்களுக்கு வந்து டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அப்ப இவர் வெளியே போய் சோகமா நின்றுட்டு இருப்பாங்க. அப்ப இந்த பொண்ணு வந்து எல்லா விஷயத்தையுமே கேப்சர் பண்ணி அனுப்பிட்டு இருப்பா. இவரு வந்து பழைய விஷயங்கள்லாம் நினைச்சு பார்ப்பாரு. நம்ம ஹீரோயினும் இவங்களும் மீட் பண்ணாங்கல்ல, இவர் வந்து அந்த கேஸ் ஃபைல எனக்கு கொடுத்துரு அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் இவங்களை பயங்கரமா திட்டி இருப்பாங்க. நான் வந்து உங்களை ரோல் மாடலா நினைச்சிட்டு இருக்கிறேன், ஆனா நீங்க என்னடா என்னோட கேஸ வந்து கேக்குறீங்க, இப்படிதான் சின்ன சின்ன ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட பெரிய நியூஸ் இருந்தா நீங்க இப்படிதான் வாங்கி ஃபேமஸ் ஆனீங்களா, இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு போருக்குலாம் போய் நீங்க வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தீங்களா, அது உண்மையிலேயே நீங்க தானா இல்ல என்ன மாதிரி யாருக்கிட்டயாவது இருந்து கேஸ வாங்கி போட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சீப்பா வந்து ஹீரோயின் வந்து கேட்டிருப்பாங்க. இதை எல்லாத்தையுமே இவரு நினைச்சு பார்த்துட்டே வெளியே நின்றுட்டு இருக்கும் போது மூன்சிக் வந்து வருவாரு. வந்து வா உள்ள போய் பேசலாம் அப்படின்னு சொன்னதும் இவரு கேட்பாரு, இதுக்கு முன்னாடி அவங்களை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனீங்களா, அப்ப டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டதும் இவரு சொல்லுவாரு, அதே தான் சொன்னாங்க, போனதுக்கு மிச்சமா நிறைய டேப்லெட்ஸ் தான் கொடுத்தாங்களே தவிர வேற எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்லுவாரு. சொல்றத வந்து மூன்கு வந்து நம்புற மாதிரி இருக்கிறாது, ஒரு மாதிரி டவுட்டாவே இருக்கும் இவருக்கு. அதுக்கப்புறம் இந்த மூன்சிக் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் மூன்சிக் கிட்ட நம்ம மூன்கு வந்து என்ன கேட்பாருனா, ஜியா இப்ப உயிரோட இருந்தா என்ன ஆகும், எனக்கு ரீசெண்டா 2 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க என்ன கான்டாக்ட் பண்ணாங்க ஜியா அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுவாரு. இவரு வந்து ரொம்ப பயந்துருவாரு. ஜியாவோட கல்லறைய வந்து மாத்தி அமைக்கணும் அப்படின்னு சொன்னதும் இவருக்கு வந்து தூக்கி வாரி போட்டுரும். அப்ப கரெக்டா மூன்கு சொல்லுவாரு, அந்த கல்லறைக்குள்ள வெறும் கல்லு மட்டும் தான் இருந்தது, ஜியாவை காணும், உண்மையிலே ஜியா வந்து இறந்து போயிட்டாளா இல்ல நீ வந்து மறைச்சு வச்சிருக்கியா, ஜியா இப்ப உயிரோட இருக்கிறாளா இல்லையான்னு கேட்கும் போது இந்த மூன்சிக்கு என்ன சொல்லுவார்னா, ஜியா உயிரோட இருக்க முடியாது, ஜியா உயிரோட இருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப நம்ம மூன்கு கேப்பாரு, அப்ப ஜியா இப்ப உயிரோட இருந்தானா நீ அவளை கொன்றுவியா அப்படின்னு கேட்கும் போது, நீ என்ன எல்லா விஷயமே தெரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க, நான் என்ன இந்த புக்கை ரீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைச்சியான்னு சொல்லிட்டு போய் ஒரு புக் எடுப்பாரு. அது என்ன புக்னா, நம்ம மூன்கு வந்து ஒரு புக்குள்ள கேமராலாம் ஒழிச்சு வச்சிருப்பாருல, அந்த புக் தான். இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே நீ பாத்துட்டு தான் இருக்கிற, என்ன பத்தின எல்லா டீடைல்ஸுமே உனக்கு தெரியும், இந்த ரூம்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு தெரியும், இருந்தும் நீ என்ன பத்தி எந்த ரிப்போர்ட்டுமே பண்ணலையே, எந்த நியூஸ்லயுமே என்ன பத்தி சொல்லலையே அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரியுது, நீ என் பக்கம் தானே இருக்கிற, நீ என்ன பத்தி எதுவுமே சொல்லாததுக்கு காரணம் என்னன்னு கேட்கும் போது இவர் சொல்லுவார், நான் என்னதான் உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் சொன்னாலும் என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லுவாரு. அப்ப இவர் சொல்லுவார், நீ என்ன பத்தி எதுவுமே வெளியே சொல்லலன்னா நீ கண்டிப்பா என் கூட தான் இருக்கிற அப்படிங்கிற விஷயத்த நீ மறந்துடாத, வேலை என்னதோ அது மட்டும் செய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருவாரு. அந்த சீன் கட் பண்ண நம்ம ஹீலரை காமிப்பாங்க. ஹீலர் வந்து அவர் ரூம்ல உட்கார்ந்து அந்த அவர் வாங்க வேண்டிய ஐலாண்ட் அப்படி பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பாரு. நம்ம ஹேக்கிங் பார்ட்டி இருக்காங்களா, அவங்க வந்து கண்ணா பின்னு திட்டுவாங்க, ஒரு பொண்ணுக்காக நீ இவ்வளவு பண்றியா, அந்த பொண்ணு உன்ன மாத்திட்டாளா, அப்படி உனக்கு அவகிட்ட உனக்கு என்னதான் புடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கும் போது ஹீலருக்கு அப்படியே கடுப்பாகும். இன்னொரு சைடு ஒரு வெள்ள காண்டா மிருகம் மாதிரி ஒருத்தன் இருக்கிறான்னு நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் தெரியுமா, அந்த பாடி கார்டு. இவன் வந்து நம்ம ஹீரோயினை வந்து ஃபாலோ பண்ணிட்டே போயிருப்பான், ஆனா இவனால எதுவுமே பண்ண முடியாது. இந்த விஷயத்தெல்லாம் பேசிட்டே இருக்கும்போது கரெக்டா மூன்சிக் வந்து கால் பண்ணுவான். மூன்சிக் வந்து கால் பண்ணுவாரு. கால் பண்ணதும் இவரு வந்து அவரோட விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும் போது மூன்சிக் வந்து இவருக்கு மறுபடியும் ஆர்டர் போடுவாங்க. ஆர்டர் போட்டதும் நம்ம ஆர்டர் போட்டதும் இவருக்கு வந்து ரொம்ப கடுப்பாகும், என்னடா இவன் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி. என்ன சொல்லுவார்னா, ஹீலரை வந்து கவனிச்சுக்கோ, ஹீலரை வந்து ஏதாவது பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் எப்பவுமே இந்த பொண்ணு கூட தான் இருப்பான், இந்த பொண்ணை வந்து பாதுகாப்பு
பாதுகாக்கிறது தான் இவனோட வேலை. சோ இந்த பொண்ணையும் நீ பாரு அப்படிங்கிற மாதிரி மூன்சிக் வந்து சொல்லியிருப்பாரு. அதனாலதான் இவன் வந்து நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணி வந்திருப்பான். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நம்ம ஹீலர் வந்து ஒரு மாடியில போய் நின்னு அழகா நம்ம ஹீரோயினை பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்க. என்னன்னா, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் இந்த பொண்ணு வந்து ரொம்ப தைரியமா ஃபேஸ் பண்ணி என்ன அங்கிருந்து போக சொல்லிட்டு அவ அதுக்கு வந்து பயப்படாம அந்த இடத்துல நின்னா கண்டிப்பா இவ வந்து ஒரு டிஃபரெண்டான ஒரு பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பத்தி பெருமையா அப்படி நினைச்சிட்டே இருப்பாங்க. நினைச்சிட்டே இருக்கும்போது அந்த டிடெக்டிவ காமிப்பாங்க. அந்த டிடெக்டிவ் வந்து இந்த காண்டா மிருகம்னு ஒருத்தர் சொன்னது தெரியுமா, அவர் வந்து ஒரு கேங் வச்சிருப்பாரு. அவர் அந்த கேங்கோட பேர் வந்து டபுள் எஸ். சோ அந்த டபுள் எஸ் கேங்க பத்தி இவர் பயங்கரமா சொல்லிட்டே இருக்கும்போது கூட இருக்கிற அந்த ஆளுக்கு வந்து சந்தேகம் வந்துரும், ஒருவேளை இவரும் வந்து கேங்ஸ்டர் தானா அப்படிங்கிற அளவு இவர் அந்த கேங்ஸ்டர்ல உள்ள எல்லாரோட டீடைலையும் சொல்லுவாங்க. அந்த சீன் கட் பண்ணா மூன்சிக்கு காமிப்பாங்க. மூன்சிக் கிட்ட அவரோட பிஏ இருந்து இந்த கேஸ பத்தி போலீஸ்ட ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி இது வந்து போலீஸ் கைக்கு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த மூன்சிக் சொல்லுவாரு, நம்ம தான் இதை ஹேண்டில் பண்ணி ஆகணும், பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த சீன் கட் பண்ணா நம்ம ஹீரோயினை காமிப்பாங்க. ஹீரோயின் வந்து ஒரு ஹீலரோட போட்டோவை அவங்க ரூம்ல ஒட்டி வச்சிருந்தாங்கல்ல, அந்த போட்டோவை அப்படியும் இப்படியும் வளைச்சு வளைச்சு பாத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நைட்டு வந்து ஹீலர் தானே இவங்களை காப்பாத்தி இருப்பாங்க. சோ இவங்களுக்கு வந்து ஹீலரை வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஹீலர் மூஞ்சி எப்படியாவது தெரியணும் சொல்லிட்டு சுத்தி சுத்தி பாப்பாங்க, ஆனா ஒண்ணுமே தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து இவங்களோட காஃபி பேயோட கடை வாசல்லே தான் படுத்து தூங்குவாரு. ஏன்னா முந்தின நாள் வந்து சண்டை நடக்கும் போது இவர் அங்க இருந்து ஓடி இருப்பார்ல. சோ இவர் அதே மாதிரி பயந்த சுபாவம் உள்ள பையன் நாட்டு நடிக்கணும். சோ இவர் வந்து எனக்கு ரொம்ப பயமா இருந்து நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க அப்பா கேட்பாங்க, உனக்கு எந்த அடியும் படலையே, ஏதோ உன்ன ரொம்ப அடிச்சுட்டாங்கன்னு இவா சொன்னா எங்க பாப்போம் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல எனக்கு இங்க வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நெளிவாரு. ஹீரோயினோட அப்பா நான் செக் பண்றேன்னு சொல்லிட்டு கையை தூக்கி இடுப்புல வைப்பாரு. அப்ப இவரு, ஐயோ எனக்கு கூச்சமா இருக்கு, இந்த மாதிரி அவர் வந்து ஆக்டிங் விடுவாரு. அப்பதான் ஹீரோயினோட அப்பா வந்து நம்ம ஹீலரோட கையை பாப்பாரு. அவரோட கையில உண்மையாவே அடிபட்டு இருக்கும். ஹீரோயின் வந்து ஒரு செவுத்துல போய் அப்படி இடிக்க போகும்போது ஹீலர் தான் வந்து அதை தடுத்துருப்பாரு. நம்ம ஹீரோக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருப்பாங்க. மருந்து போட்டு விட்டுட்டே இருக்கும்போது மருந்து போட்டு விட லேட் ஆயிட்டே இருக்கும். சோ ஹீரோயினோட அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, எவ்வளவு நேரம் தான் ரெண்டு பேரும் கையை புடிச்சு வச்சுட்டே இருப்பீங்க, என்ன எவ்வளவு நேரம் இருக்கு மருந்து போட்டு முடிக்கன்னு சொல்லிட்டு லைட்டா டென்ஷன் ஆவாரு. அவருக்கு வந்து ஹீரோயின் வந்து எந்த பையன் கூட ரொம்ப க்ளோஸா பழகிறது வந்து பிடிக்காது, ஏன்னா அந்த பையன் ஏமாத்திடுவானோ இந்த மாதிரி எல்லாம் அவர் ரொம்ப பயப்படுவாரு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவாங்க. சாப்பிடும் போது ஹீரோயின் வந்து ஹீரோக்கு பிடிச்ச பொட்டேட்டோ வந்து செஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்க அம்மா கடைசியா விட்டுட்டு போகும்போது ஒரு பொட்டேட்டோ செஞ்சு வச்சிருப்பாங்களா, அதே பொட்டேட்டோ. ஹீரோயினுக்கு செய்ய தெரிஞ்ச டிஷ்ஷே மொத்தமே மூணு தான், அந்த மூணு டிஷ்ல இது மூணு. இதை பார்த்ததும் ஹீரோ வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுவாரு. அவருக்கு வந்து பழைய நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வரும், அப்படி அவரு கண் கலங்கிடுவாரு. அந்த சீன் கட் பண்ணா மூன்கோ காமிப்பாங்க. மூன்கும் செகண்ட் ஹீரோயினும் பேசுவாங்க. இந்த செகண்ட் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, மூன்கும் இங்கே இருந்தா இந்த கேஸ் எப்படியாவது சொதப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லி பிளான் பண்ணி வேற ஒரு கேஸ் விஷயமா துபாய்க்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிடுவாங்க. இவர் வந்து என்ன பண்ணுவார்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்துக்காக நான் இப்ப துபாய் போகணுமா, ஏன்னா நான் இப்போ இருக்கிற விஷயத்த வந்து சொதப்பிடுவேன் சொல்லி நீ இந்த மாதிரி பிளான் பண்றியா அப்படின்னு சொன்னதும் மூன்கு வந்து கொஞ்சம் கடுப்பாயி என்ன பண்ணுவார்னா, ஒரு பேப்பர்ல ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி வச்சுட்டு அங்க இருந்து போயிடுவார். இவங்க சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் நீ இப்படி பண்ணுவியா அப்படின்னு சொன்னதும், கண்டிப்பா நான் இதுக்கெல்லாம் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போயிருவாரு. அந்த சீன் கட் பண்ண நம்ம ஹீரோயினை காமிப்பாங்க. ஹீரோயின் வந்து அவங்க டைரக்டர் கிட்ட போய் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கும்போது இவர் வந்து கண்ணா பின்னான்னு திட்டிக்கிட்டே இருப்பாரு. பயங்கரமா திட்டுவாரு. திட்டிட்டு சொல்லுவாரு, எல்லா விஷயமும் சேர்ந்து இப்ப என்ன நடக்குது தெரியுமா, அவன் வந்து போலீஸ் கிட்ட ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிருக்கான், என்ன வந்து தேவையில்லாம நீங்க வந்து அக்யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிருக்கான், பிளஸ் நம்ம நியூஸ் சேனலையும் மூட சொல்லி ஆர்டர் பண்ணிருக்காங்க, அது தெரியுமான்னு கேட்டதும் இவங்க வந்து நான் வந்து சாகுற அளவுக்கு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அப்படி ஃபீல் பண்ணிட்டு நிக்கும் போது இவர் சொல்லுவாரு, பரவாயில்ல இதுக்கான ஆதாரங்களை நீ சேகரிச்சுட்டு வா, இதெல்லாம் பொய், இவன் கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து பொய்ங்கிறத நீ நிரூபி அப்படிங்கிற மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு பாசிட்டிவா சொன்னது ஹீரோயினுக்கு வந்து செம்ம ஜாலியா இருக்கும். இவங்க அந்த ஜாலியா இருக்கும் போதே நம்ம போய் நம்ம ஆதாரங்களை சேகரிக்கலாம்னு ஒரு ஆர்வ கோளாறுல டக்குன்னு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு கிளம்பிடுவாங்க. போறதுக்கு முன்னாடி ஹீலர் வந்து நாங்க போற இடத்த ட்ராக் பண்ணுங்கன்னு அந்த பாட்டிட்டு சொல்லிட்டு தான் போவாங்க. சோ இவங்க வந்து கார்ல போயிட்டே இருக்கும்போது ஹீரோயின் வந்து சும்மா சலம்புல சலம்புலன்னு பாட்டு பாடிட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோ கேப்பாரு, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பாடிட்டு இருக்கீங்கன்னு கேக்கும்போது, ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் ரொம்ப கோபமா இருந்தாலும் இப்படிதான் பாடிட்டே இருப்பேன், அப்பதான் எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவரு தலை விதிடா அப்படிங்கிற மாதிரி உட்காந்து கேட்டுட்டு இருப்பாரு. இவங்க வந்து ஒரு வழியா எங்க போவாங்கன்னா, ஒரு ஹீரோயின் சூசைட் பண்ண போனாங்களா அவங்கள வந்து ஒருத்தவங்க வந்து ஹராஸ் பண்ணிருப்பாங்கல்ல அந்த வீட்டுக்கு தான் போவாங்க. அங்க போனா வெளியே ஃபுல்லா பாடி கார்ட்ஸ் தான் நிப்பாங்க. இதை பாத்துட்டு ஹீரோயின் போலாமா வேணாமா போலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கார்ல ஃப்ரெண்ட்லியும்
பேக்லயும் போயிட்டு போயிட்டு வந்து ஒரு வழியா டோர் கிட்ட போனது அங்க இருக்க எல்லாருமே இவங்களை சுத்தி வளச்சிருவாங்க. முந்தின நாள் நைட் ஒருத்தர் வந்து இவங்கள வந்து குடிச்சாங்கல்ல அவங்கதான் அங்க நிப்பாங்க. சோ அதெல்லாம் இருக்கிற அந்த தலைவர் தான் வந்து நம்ம ஹீரோயினை வந்து உள்ள கூட்டிட்டு போவாங்க. உள்ள கூட்டிட்டு போனா அங்க ஒருத்தர் நிப்பாரு. அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆள், பார்க்கவே ஒரு மார்க்கமா இருப்பாரு. இவர் வந்து ஹீரோயின் கிட்ட தப்பு தப்பா பேசுவாரு. என்ன நீ பெரிய இவளா, நீ கூட என்னோட பிசினஸ்க்கு உதவுவ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேவலமா பேசிக்கிட்டு இருப்பாரு. பேசிக்கிட்டே நம்ம ஹீரோயினோட நாடியில கைய வைப்பாரு. சோ ஹீரோயின் வந்து டக்குன்னு தள்ளி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நீங்க வந்து அந்த ஹீரோயினை அடிச்சிங்களான்னு கேட்கும்போது அந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருப்பா, அந்த இடத்துல ஒரு பொண்ணு நின்றுட்டு இருப்பான். அந்த பொண்ணை போட்டு இவர் பயங்கரமா அடிப்பாரு. அடிச்சதை பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு வந்து மறுபடியும் மூச்சு திணறல் வந்துடும். மூச்சு திணறல் வந்ததும் அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா, மறைச்சிட்டே நிப்பாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நம்ம இங்கிருந்து போயிடலாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறைக்க போகும்போது ஹீரோயினுக்கு வந்து அவங்க சின்ன வயசுல அடி வாங்கின எல்லாமே ஞாபகம் வந்துட்டே இருக்கும். அவங்களால அந்த விஷயத்துல இருந்து வெளியே வரவே முடியாது. சோ நம்ம ஹீலர் என்ன பண்ணுவார்னா, ஒரு பொண்ணு எப்பவுமே ஹீலர் கூட இருப்பாள், அந்த பொண்ணு கிட்ட சொல்லி இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், இந்த பாடி கார்ட்ஸ் எல்லாம் நீ எப்படியா டிஸ்ட்ராக் பண்ணுன்னு சொல்லிட்டு வெளியே ஒரு சைடு ஒரு பிளான் ஓடிக்கிட்டு அதுவும் அழகா எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கும். இங்க வந்து நம்ம ஹீலர் என்ன பண்ணுவார்னா, இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படி என்ன பண்ணா என்ன நடக்கும் சொல்லிட்டு பார்த்து கரெக்டா ஒரு பூச்செடியை தள்ளி விடுவாரு. எல்லாமே அங்க இருந்து கீழே சரிஞ்சு விழுந்துரும். நம்ம ஹீலர் அழகா நம்ம ஹீரோயின வந்து அந்த இடத்துல இருந்து வெளியே கூட்டிட்டு வருவாங்க. இதுல என்ன ஒரு காமெடினா, ஹீரோயினை காப்பாத்தது ஹீலர் தான், எல்லா விஷயங்களும் பண்ணி அந்த இடத்துல இருந்து ஹீரோயினை தப்பிக்க வைக்க போறது வந்து ஹீரோ தான். ஆனா வந்து ஹீரோயின் டக்குன்னு முழிச்சு உனக்கு எதுவும் ஆகலையே உனக்கு எதுவும் ஆகலையேன்னு சொல்லிட்டு வா நம்ம எதுவும் ஓடிடலாம். ஹீரோட கைய புடிச்சு அப்படி தர தரன் வெளியே இழுத்துட்டு வர்றாங்க. பின்னாடி நம்ம ஹீரோ அப்படி பார்த்து சிரிப்பாரு. செமைய அழகான ஒரு எண்டிங்ல இது முடிஞ்சிருக்குது. இனி என்ன ஆகுங்கறத நம்ம அடுத்த எபிசோட்ல பாக்கலாம். இது வரைக்கும் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பை பை.